வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இது எல்ஐசி ஏஏஓ பிலிம்ஸ்கான செஷன். இந்த செஷன்ல கம்பாரிசன் பசல் சொல்லி கொடுக்க போறேன். ரீசெண்டா 3 மார்க் வந்து எல்லா எக்ஸாம்லயுமே வந்துகிட்டு இருக்கு. இது இல்லாத க்வெஸ்சனே கம்மின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ கம்பாரிசன் பசில ஒரு ஈஸி வேலை எப்படி சால்வ் பண்ணுதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். குழப்பமே இல்லாமல் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஐபிபிஎஸ் கீரோ லிங்க்கை வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ இப்போ க்வெஸ்சன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், டக்குன்னு பாருங்கள். எக்ஸாமில் வந்து இதோட லைட்டாக சிறுசாக தான் இருக்கும். இதுவும் ஆனால் ஈஸியான ஒரு சம் தான். பாருங்களேன், 6% இருக்காங்களாம், டிஃப்ரெண்ட் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்களாம். இப்படி ரீட் பண்ணிட்டு டக்குன்னு ஆரம்பிக்க போகிறோம். அது பார்க்கும்போதே கம்பேரிசன் பசில் தானே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க தெரியணும், சரியா? ஸோ டி ஒர்க்குடு மோர் நம்பர் ஆஃப் டேஸ் தென் சி. டி வந்து சியை விட அதிக நாள் ஒர்க் பண்ணுறான். ஸோ எப்பயுமே வெயிட்டு கொடுத்தாலும் சரி, ஹைட்டு கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் கிரேட்டர் லெஸ்ன்னு வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டி வந்து சியை விட அதிக நாள் ஒர்க் பண்ணுறான். ஸோ டி கிரேட்டர் தென் சின்னு போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பட் லெஸ் தென் நம்பர் ஆஃப் டேஸ் தென் இ அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ டி ஒர்க்குடு மோர் நம்பர் ஆஃப் டேஸ் தென் சி பட் லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ் தென் இ. இந்த இடத்துல அந்த இயை வச்சு டியை தான் கம்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா சி பட் லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ் தென் இனா சிஇயை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹூ இருந்தால், சி பக்கத்தில் ஹூ இருந்தால் மட்டும்தான் சிஇயை கம்பேர் பண்ணும். ஸோ இப்போ டியை வச்சு தான் சியும் கம்பேர் பண்ணுறான், டியை வச்சு தான் இயும் கம்பேர் பண்ணுறான். ஸோ டி லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ் தென் இனா இ கிரேட்டர் தென் டி அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கானா, ஏ ஒர்க்குடு மோர் நம்பர் ஆஃப் டேஸ் தென் ஒன்லி எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இதில் இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து எஃப்ஐ விட மட்டும்தான் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுறான், மற்ற எல்லாரோடையும் கம்மி நாள் ஒர்க் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஸோ ஏ கிரேட்டர் தென் ஒன்லி எஃப், மற்ற 4 பேரும் ஏக்கு முன்னாடி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ ஹாஸ் நாட் ஒர்க்குடு மோஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு சொல்லிட்டான். இ வந்து அதிக நாள் ஒர்க் பண்ணவே கிடையாது அப்படின்னா, இக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தன் தான் அதிக நாளாக ஒர்க் பண்ணியிருக்கான். அப்போ இருக்கதே 6% தான். நான் அப்போ ஏஎஃப் கண்டுபிடிச்சேன்னா ஏஎஃப்க்கு முன்னாடி தான் 4 பேர் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஏஎஃப் போயிடுச்சு, சி போயிடுச்சு, டி போயிடுச்சு, இ போயிடுச்சுன்னா பேலன்ஸ் உள்ள பர்சன் யார், பி தான் வந்து அதிக நாள் ஒர்க் பண்ணியிருப்பான். ஸோ 4% வந்துட்டாங்க. இந்த 4 பர்சனை கொண்டு போய் இங்கே அப்படியே உட்கார வச்சிடலாம், பிஇடிசி, புரிஞ்சா? ஸோ இதுதான் வரும், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பி கிரேட்டர் தென் இ கிரேட்டர் தென் டி, கிரேட்டர் தென் சி, கிரேட்டர் தென் ஏ, கிரேட்டர் தென் எஃப். மெர்ஜ் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு தனித்தனியாக போட்டுக்கிட்டேன், அடுத்து மெர்ச் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தான் பண்ணும் எக்ஸாம்பிள். ஸோ எல்லாரும் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்னன்னா இப்போ அதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த ஒன் ஹூ ஒர்க்குடு செகண்ட் லீஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க்குடு ஃபார் 20 டேஸ். செகண்ட் லீஸ்ட் வந்து 20 டேஸ் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யணும்னா, செகண்ட் லீஸ்ட்டுக்கு பதிலாக செகண்ட் ஹையஸ்ட்டை போட்டு வச்சுருவோம். இந்த இடத்தையும் மாற்றி மாற்றி குழப்பி போட்டு வச்சுருவோம். இதனாலே நிறையா மிஸ்டேக் பண்ணுவாங்க. செகண்ட் லீஸ்ட், செகண்ட் கம்மியான பர்சன், ஃபர்ஸ்ட் கம்மியான பர்சன், செகண்ட் கம்மியான பர்சன், இவன் தான் 20. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, த ஒன் ஹூ ஒர்க்குடு செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ். செகண்ட் ஹையஸ்ட்னா என்னது, இதுதான். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 60 டேஸ் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டி ஒர்க்குடு ஃபார் 5 டேஸ் லெஸ் தென் இ, சரியா? டி வந்து 5 நாள் கம்மியாக ஒர்க் பண்ணுறான். இயை கம்பேர் பண்ணும்போதுனா இது எவ்வளோ வரும், 55 வருமா? இது 60னா இவனோட 5 கம்மினா இவன் 55 அப்படின்றத கண்டுபிடிச்சிக்குவோம். ஸோ அடுத்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஒர்க்குட் ஃபார் மோஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ்னால் நம்ம பீன்றது டமால்டிக் அடிச்சு போயிடுவோம், இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. வாட் வில் த பாசிபிள் நம்பர் ஆஃப் சி கேன் ஒர்க், சி வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னா, அபவ் 20 பிலோ 55. இதுக்குள்ள ஒரு ஆப்ஷன் எது இருக்கோ அதை நீங்கள் வந்து டிக் அடிச்சு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 65 இருக்குது, இதை தாண்டிடுது ஸோ வராது. 70 தாண்டிடு வராது. 15 இது கம்மியாக வந்துடுது வராது. 40 இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, இன்பிட்வீனில் இருக்க நம்பர்ஸ் தான் வந்து சீக் வர பாசிபிள். ஓகே, ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணும். இதே ஃபார்மெட்டில் தான் மேக்ஸிமம் அடிக்கடி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ மக்களே, இதை இப்படி சால்வ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு எல்ஐசி ஏஓக்கு தான் போகுது. ஆர்ஆர்பிக்கு ஜென்ரல் சயின்ஸ் வீடியோ போடுறேங்க, கொஞ்சம் டைம் இல்லை, 7 டேஸ் ப்ரோக்ராம் வீடியோ அப்படி இப்படின்னு ரொம்ப பிஸி ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து ஆர்ஆர்பிக்கு இன்னைக்குள்ளே நான் ஒரு வீடியோ விட்டுறேங்க, அந்த வைரஸ் பற்றின வீடியோ.
வீடியோ நான் விட்டுறேன் ஓகேயா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் எல்லாரையும் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களிருந்து விடைபெறு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாக்சன் டின் டின் டின்